India's number one AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam. கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளச்சாராயம் சப்ளை. காவல் நிலையம் அருகிலேயே விற்பனை செய்யப்பட்ட பாக்கெட் சாராயம். 22 முறை கைது செய்யப்பட்ட கண்ணுக்குட்டி கோவிந்தராஜ் யார்? மனித உயிர்களை காவு வாங்கிய கள்ளக்குறிச்சி விசசாராய சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியுள்ள நிலையில் அங்கு 24 மணி நேரமும் கள்ளச்சாராயம் தங்குதடையின்றி விற்கப்பட்டது குறித்த பல அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. கள்ளக்குறிச்சி விசசாராய சம்பவம் தொடர்பாக முதலில் கைது செய்யப்பட்டவர் கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜ். இவரிடம் நடத்திய முதற்கட்ட விசாரணையிலேயே அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகின. கோவிந்தராஜ் சாராயத்தை மொத்தமாக வாங்கி வந்து அதை பாக்கெட்டுகளில் அடைத்து விற்பனை எந்தவித தடங்களும் இன்றி விற்பனை செய்தது தெரியவந்தது. பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்ட சாராயத்தை ஒரு பிளாஸ்க் குடத்தில் வைத்து எடுத்து சென்று ஒரு மரத்தின் கீழே வைத்து எந்த அச்சமும் இன்றி விற்பனை செய்து உள்ளார். 24 மணி நேரமும் சரக்கு கிடைக்குமா? ஒருவேளை விற்பனை செய்யும் இடத்தில் கோவிந்தராஜ் இல்லை என்றால் அவரது வீட்டுக்கு சென்றால் கள்ளச்சாராயம் கிடைத்துவிடும் என்று சொல்கிறார்கள். இதில் வெளியாட்களை கூட்டு சேர்க்காத கோவிந்தராஜ் தனது மனைவி விஜயா, சகோதரர் தாமோதரனை மட்டும் வைத்து கச்சிதமாக தொழிலை செய்துள்ளார். அதே வேளையில் கள்ளச்சாராயம் சப்ளை செய்ய தெருவுக்கு ஒரு ஏஜென்ட் என ஒவ்வொரு தெருவுக்கும் ஏஜென்ட்களை வைத்து இந்த வேலையை செய்துள்ளார். அவர்களுக்கு நாள் ஒன்றுக்கு 1000 ரூபாய் வரை கொடுத்துள்ளாராம். கிராமங்களில் எவ்வளவு கடினமாக உடைத்தாலும் அவ்வளவு பணம் கிடைப்பது அரிது என்பதால் பணத்திற்காக ஏஜென்ட்டுகள் குவிந்தனர். காவல் நிலையம் அமைந்துள்ள 200 மீட்டர் சுற்றளவில் எந்தவித அச்சமும் இன்றி கள்ளச்சாராய விற்பனை தடையின்றி எப்படி நடந்தது என்பதுதான் இதுவரை விடை கிடைக்காத கேள்வியாக உள்ளது என சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். ஒரு பாக்கெட் 60 ரூபாய்க்கு கிடைத்ததா? உள்ளூர் மட்டுமின்றி வெளியூர்களிலும் இருந்து ஏராளமானோர் கோவிந்தராஜிடம் இருந்து பாக்கெட் சாராயத்தை வாங்கியுள்ளனர். அவர்களில் பெரும்பாலானோர் கூலி தொழிலாளர்கள் மற்றும் கட்டட தொழிலாளர்கள் என்பதால் அவர்கள் காலையில் வேலைக்கு செல்லும் போதே சாராய பாக்கெட்டுகளை வாங்கி குடித்துவிட்டு செல்லும் பழக்கத்தை கொண்டிருந்தனர். சம்பவம் நடந்த நாளன்று 200 பாக்கெட்டுகள் விற்பனை செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதில் மற்றொரு வியப்பு என்னவென்றால் தொழிற்சாலைகளில் மட்டுமே கிடைக்கக்கூடிய மெத்தனால் எப்படி கோவிந்தராஜ் கையில் கிடைத்தது என்பதுதான். அதை அவர் சர்வசாதாரணமாக வாங்கியுள்ளார். இப்படி ஒரு சமூக சீரழிவு இவ்வளவு நாட்கள் எப்படி நடந்துள்ளது? சாராயம் பெற்ற புகாரில் 22 முறை கைது செய்யப்பட்ட கோவிந்தராஜ் எப்படி உடனுக்குடன் விடுதலையாக்கி மீண்டும் மீண்டும் கள்ளச்சாராயத்தை விற்றார்? அவர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற அடுக்கடுக்கான கேள்விகள் எழுந்துள்ளன. ஏனென்றால் தந்தை பிள்ளை என உறவுகளை பறிகொடுத்து பரிதவிக்கும் மக்களின் குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. உயிரிழந்தவர்களில் 28 பேரின் உடல் ஒரே இடத்தில் வைத்து தகனம் செய்யப்பட்ட போது கருணாபுரமே மௌனமானது. கள்ளக்குறிச்சி மரணத்தால் மக்களின் ஒட்டுமொத்தமாக கோபம் அரசு மீது திரும்பியுள்ளது. திமுக அரசின் மீது எதிர்க்கட்சியினர் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். தமிழக போலீசார் விசாரணை நடத்தினால் நீதி கிடைக்காது என்றும் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தையே ஒலிக்கியுள்ள இந்த சம்பவம் தொடர்பாக கள்ளச்சாராயம் விற்ற கோவிந்தராஜ், தாமோதரன், விஜயா, சாராயம் சப்ளை செய்த சின்னதுரை ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மெத்தனால் சப்ளை செய்யப்பட்ட குற்றச்சாட்டில் மாதுஷ் என்பவர் கைது செய்யப்பட்டு அவரிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மற்ற மாவட்டங்களில் சாராயம் விற்பனை செய்தவர்கள் கைது செய்யப்பட்டு வருவது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. மேலும் கல்வராயன் மலைப்பகுதியிலிருந்தே பெருமளவு கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுவதாக கூறப்படும் நிலையில் அப்பகுதியில் போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். இதனிடையே மரக்காணம் கள்ளச்சாராய மரண சம்பவத்தை தொடர்ந்து கடந்த ஒரு வருடமாக எடுத்த நடவடிக்கை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எப்படியோ இனியாவது அரசு விழித்துக் கொண்டு இனி இதுபோன்ற மரணங்கள் ஏற்படாமல் தடுக்க வேண்டும் என்பதும், விஷசாராய மரணங்களுக்கு கள்ளக்குறிச்சி சம்பவமே இறுதி நிகழ்வாக இருக்க வேண்டும் என்பதுமே தமிழக மக்களின் ஒட்டுமொத்த குரலாக உள்ளது. India's number one AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam.